வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். பட்டாணி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. இது பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன், நல்லா காஞ்சது தான். இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு 8-10 மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோ நேரம் ஊற வச்சா தான் இது நல்லா ஊறும். ஊறினதுக்கப்புறம் இப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா உடையணும், நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இதை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை கொஞ்ச நேரம் காய வச்சு எடுத்துக்கலாம். அந்த தோலில் இருக்க ஈரம் போகிற அளவுக்கு காஞ்சால் போதும், ரொம்ப நேரம் காய வைக்க தேவையில்லை. கொஞ்ச நேரம் காய வச்சு எடுத்துடலாம். இப்போ இதை காஞ்சிட்டான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்து கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஈரம் இருக்கக்கூடாது. இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஈரம் இல்லாமல் இருக்கும். இப்போ இதை நம்ம வறுக்கலாம். தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணெயில் பொரிக்கும் போது வெடிக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடலாம். இது மாதிரி போட்டுட்டு இதை மிதமான சூட்டில் வச்சு பொரிச்சுக்கலாம். கருகாமல் இது மாதிரி நல்லா பொரிய வச்சு எடுக்கணும். வேகிற வரைக்கும் இது மாதிரி பொரியும். வெந்ததுக்கப்புறம் பொரியறது நின்றும், அதை நின்ன உடனே டக்குன்னு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் பொரிஞ்சதுக்கப்புறம் போட்டோம்னா ஹார்ட் ஆயிரும். ஹார்ட் ஆகாமல் நல்லா மொறு மொறுன்னு இருக்கிறப்பே எடுத்துடணும். ரொம்ப முன்னாலையும் எடுத்துட்டால் வத வதன்னு இருக்கும். இப்போது வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்ததில் இதில் மசாலா சேர்க்கலாம். நீங்கள் வெறும் உப்பு மட்டும் சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை இது கூட மிளகாய்த்தூள் பெருங்காயத்தூள் சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். வெறும் உப்பு மட்டும் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். காரமாக வேணுங்கிறவங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் உப்பு, பெருங்காயத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் காரமாக செய்கிறதுக்காக. உங்களுக்கு பச்சை பட்டாணி கடையில் இருக்க மாதிரியே டேஸ்ட் அப்படியே இருக்கும். உங்களுக்கு அதே கலரில் வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்திங்கன்னா கடையில் இருக்க அதே பச்சை கலருக்கு வந்துடும். நான் கலர் எதுவும் சேர்க்கலை, சும்மா தான் பொரிச்சிருக்கேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா கிறிஸ்பியாக. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.